ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. அந்த இடத்துல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, ஒரு ஃபேனுக்கு, ஒரு எல்இடி பல்புக்கு, அப்புறம் ஒரு எல்இடி பல்புக்கு எப்படி ஸ்விட்ச் போர்டு கனெக்ஷன் பண்ணி ஒயரிங் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஆம் ஸ்விட்சுக்கு எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி எப்படி உங்களுக்கான ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க, அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின், இப்போ மெயின் மூலமாக பார்த்தீங்க, இப்போ மெயின், இப்போ மெயின் வரைகிறேன். இப்போ இது மெயின், இப்போ மெயின் மெயின் போட்டுக்கலாம். இப்போ இதில் ரெண்டு ஒயர் எடுத்து விட்ருக்கலாம். பார்த்தீங்கன்னா லோடு நியூட்ரல் எப்படின்னு எடுத்து விட்ருக்கோம். இது இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ மேலே உள்ள இந்த 4 சுவிட்ச் இருக்குது. இப்போ 4 சுவிட்சையும் பார்த்துங்க அப்படின்னா, 4 சுவிட்சுக்கும் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும், அதாவது லோடு கொடுக்கணும். லோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒயர் இல்லைன்னா ஒரு காப்பர் கம்பி எடுத்து இது எல்லாமே ஒரே அடியாக ஜாயின் பண்ணியிருக்கோங்க. ஜாயின் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் லோடு, அந்த லோட்லேருந்து நம்ம ஒயர் எடுப்பது தெரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டண்ட்டாக இந்த சுவிட்சுக்கு 4 சுவிட்சுக்கு நம்ம கரண்ட் சப்ளை வந்திருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சாக்கெட் 3-pin சாக்கெட்டுக்கு லோடு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம். சாக்கெட்டில் கொடுத்துட்ட பிறகு இப்போ இதில் லோடு நியூட்ரல், லோடு நியூட்ரல், லோடு நியூட்ரல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபேனில் லோடு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்ச் பேஸ், அதாவது சுவிட்ச் மூலமாக இயங்குகிற மாரி நம்ம வச்சுக்கணும். அடுத்து லைட்டோட எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துக்கோங்க. அடுத்து டியூப் லைட்டோட எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் என்ன நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. இன்னொரு வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரல் ஒயரு, நியூட்ரல் ஒயரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் இதில் சுடவ பார்ப்பீங்க, ஆனால் அப்படி சுடவக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல லைட்டாக அந்த ஒயர் சிலிவை மட்டும் சீவிட்டு, இங்கே ஏதாவது நீங்கள் ஒரு நியூட்ரல் ஒயரில் ஒயரை மட்டும் சீவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்படியே லிங்க் பண்ணிக்கோங்க நியூட்ரல் ஒயர்லாம். இப்போ நியூட்ரல் ஒயர்லாம் லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இப்போ என்ன ஆகும், காமனாக நியூட்ரல் போயிடுச்சு. இந்த சுவிட்சை இப்போ ஆன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சுவிட்சை இந்த சைடு இப்படி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இது எரிய ஆரம்பிச்சிடும். அதேமாரி இப்படி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எரியும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பல்ப் எரியும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இதில் பவர் சப்ளை வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்டாக இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 3-pin சாக்கெட்டுக்கு பவர் சப்ளை வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பிக்சல் பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆல் வச்சு நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆல் வைங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து வந்தடி செய்கிறோம். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பே எனக்கு அடுத்த என்னுடைய முயற்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.